வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலகச் செய்தி அறை. சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். பிரிட்டிஷ் கணினி நிபுணர் அமெரிக்காவில் கைது. உலகமட்ட சைபர் தாக்குதலை நிறுத்த உதவியதாக போற்றப்பட்டவர் இவர். குடியேறிகள் முகாம்களில் தடுமாறும் மக்கள், அரசியல் தஞ்சம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பிரான்சில் முடங்கியுள்ள அகதிகள். சவால்களுக்கு மத்தியில் சாதித்த நாசாவின் சோதனை விமானிகள், 50களில் அவர்கள் எதிர்கொண்ட சிரமங்களும் அவர்கள் காட்டிய துணிச்சலும். இந்த வருட ஆரம்பத்தில் உலக மட்டத்திலான ஒரு கணினி மூலமான சைபர் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வந்ததாக பாராட்டப்பட்ட ஒரு பிரிட்டிஷ் கணினி நிபுணர் அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பான FBI-யினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மார்கஸ் ஹட்சின்ஸ் என்னும் இவர் 150 நாடுகளில் ஆயிரக்கணக்கான கணினிகளை தாக்கிய வானக்ரை என்ற கணினி வைரஸை தடுத்ததாக கூறப்படுகிறது. தற்போதைய கைது அந்த தாக்குதலுடன் தொடர்புபட்டது அல்ல. பிரிட்டனின் தேசிய சுகாதார சேவையை முடக்கிய மற்றும் 150 நாடுகளில் ஆயிரக்கணக்கான கணினிகளில் பரவிய வைரஸ் தாக்குதலை தடுக்க உதவிய வீரர் என்று பாராட்டப்பட்டவர் இந்த மார்கஸ் ஹட்சின்ஸ். வனக்ரை ரான்சம்வேர் என்ற அந்த வைரஸ் தாக்குதலோடு சம்பந்தப்பட்டதல்ல அவரது இந்த கைது. டெஃப்கான் சைபர் பாதுகாப்பு மாநாட்டுக்காக கடந்த வாரம் ஹட்சின்ஸ் லாஸ்வெகாஸ் சென்றிருந்தார். நாடு திரும்புவதற்கு சில நிமிடங்கள் முன்னதாக அவர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தெரிகின்றது. லாஸ்வெகாஸில் நீதிமன்றத்தில் அவர் ஏற்கனவே ஆஜர் செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கும் இன்னும் ஒரு பெயர் குறிப்பிடாத நபருக்கு எதிராகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இணையம் மூலமான வங்கி நடவடிக்கைகளின் தகவல்கள் மற்றும் கடன் அட்டைகளின் விவரங்களை சட்டவிரோதமாக அறிவதற்கான கணினி புரோகிராம் ஒன்றை தயாரித்ததாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. 2 வருடமாக நடந்த புலன் விசாரணைகளின் விளைவாகவே இந்த லாஸ்வெகாஸ் கைது இடம்பெற்றதாக வழக்குத்தொடர்கள் கூறுகின்றார்கள். மத்திய புலனாய்வு அலுவலகத்தின் முன்னுரிமை இலக்காக சைபர் பாதுகாப்பு இருப்பதாகவும் சிறப்பு ஏஜென்ட் ஒருவர் கூறியிருக்கின்றார். அமெரிக்க நீதிமன்றத்தில் இனிமேல்தான் ஹட்சின்ஸ் பெரும் சவாலை எதிர்கொள்ள நேரிடும் என்று தெரிகின்றது. இத்தாலிய கப்பல்கள் தாக்கப்படும் எனும் அச்சுறுத்தலை ஆயுத குழுக்களின் தலைவர்கள் விடுத்துள்ள நிலையிலும் ஆட்கடத்தல்காரர்களை எதிர்கொள்ள உதவும் லிபியாவின் கரையோர காவல்படையினரின் பணிகளுக்கு உதவிகள் வழங்கப்படும் என்று லிபியாவுக்கான இத்தாலிய தூதர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஐரோப்பாவுக்கு செல்ல முடியும் எனும் நம்பிக்கையில் 10 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் லிபியாவில் உள்ள முகாம்களில் தங்கியுள்ளனர். இதேவேளை ஐரோப்பாவை வந்தடைந்த 1000கணக்கானவர்கள் பிரான்சில் மோசமான சூழ்நிலையில் வாழ்கின்றனர். கடுமையான கோடை காலமாக இருந்தாலும் சிறார்களின் உற்சாகத்திற்கு குறைவில்லை. எனினும் புறநகரில் குடிசை பகுதியைப் போல காணப்படும் கூடாரங்களை கொண்ட இந்த பகுதியே அவர்களது வாழ்விடம். பலர் இங்கே நாட்கள் மாதங்கள் என நீண்ட காலமாக உள்ளனர். அனைவரும் சிறு கூடாரத்திற்குள் ஒடுங்கி வாழும் சூழல். போதிய கழிப்பறைகள் கிடையாது. எலிகள் தொல்லை போன்றவற்றுக்கு நடுவே வாழும் இவர்களுக்கு போதிய உதவிகளும் கிடைப்பதில்லை. நவ்ரோஸ் வட ஈராக்கில் உள்ள இர்பில் பகுதியிலிருந்து வந்தவர். 4 மாதங்களாக இங்கிருக்கும் அவர் விரைவாக வெளியேற விரும்புகிறார். இங்கே வாழ்க்கை மிகவும் கஷ்டமானது. நான் இங்கிலாந்து செல்ல விரும்புகிறேன், ஆனால் எல்லைகள் மூடப்பட்டுள்ளன. அங்கே செல்வதற்கான பணமும் எம்மிடமில்லை. மேற்குலகில் மேம்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்த்து வரும் பலர் செல்வ வளமுள்ள ஐரோப்பாவில் இப்படியான இடங்களிலேயே வாழ்கிறார்கள். வேண்டுமென்றே அவர்களுக்கு உதவிகளை வழங்க பிரான்ஸ் மறுக்கிறது என்று சிலர் கூறுகிறார்கள். இங்கே சமூக ஒருங்கிணைப்புக்கான கொள்கை இல்லாமல் இருக்கும் சூழலில் இங்கே வரும் மக்களுக்கு தமது நாட்டில் இருக்கும் நிலைக்கும் இங்கே இருக்கும் நிலைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை எனும் எண்ணமே ஏற்படும். ஆனால் இப்படியான குற்றச்சாட்டுகளை அதிகாரிகள் கடுமையாக மறுக்கிறார்கள். இந்த பிராந்தியத்தில் தற்போது 5000 பேர் வரை உள்ளனர். அரசு அவர்களுக்கு உதவ விரும்பவில்லை என்றால் நாங்கள் ஏன் இங்கு இந்த அளவிலானவர்களுக்கு தங்க இடமளித்துள்ளோம்? இதனிடையே பிரெஞ்சு அரசாங்கம் மேலும் உதவிகளை அளிக்க முன்வந்துள்ளது. ஆனாலும் மேற்குலகின் ஈர்ப்பு அதிகரிக்கவே செய்கிறது. இந்நிலையில் குடியேறிகள் மற்றும் சிறார்களின் எதிர்காலம் ஆபத்தானதும் கேள்விக்குறியுடனேயே உள்ளது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். கடந்த வருடம் நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்ய தலையீடு குறித்து புலனாய்வு செய்யும் அமெரிக்க சிறப்பு கவுன்சில் பெரும் ஜூரிக்கள் குழு ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது. கிரிமினல் குற்றஞ்சாட்டுப்படுவதற்கான முதல் படியாக இது கருதப்படுகிறது. ரஷ்யர்களுடன் டிரம்பின் குடும்பத்தினருக்கு உள்ள தொடர்புகளுக்கான ஆதாரங்களை 60 தனிநபர்களை கொண்ட இந்த ஜூரிக்கள் குழு ஆராயும்.
உலகின் மிகவும் உயரமான கட்டடங்களில் ஒன்றான துபாயின் டார்ச் டவரில் கடந்த இரு வருடங்களில் இரண்டாவது தடவையாக தீப்பிடித்துள்ளது. 79 மாடிகளை கொண்ட இந்த கட்டடத்தில் இருந்து எந்த விதமான காயங்களும் இன்றி ஆட்கள் வெளியேற்றப்பட்டுவிட்டதாகவும் தீ கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது என்றும் தீயணைப்பு படையினர் கூறுகின்றனர். 2015 ஆண்டில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு எளிதில் தீப்பற்றக்கூடிய சுவர் பூச்சுக்கள் ஒரு காரணமாக கூறப்பட்டது. அமெரிக்காவின் பெருமைமிக்க பல்கலைக்கழகங்களில் ஒன்றான ஹார்வர்ட் அடுத்த வருட மாணவர் சேர்க்கையின் போது வெள்ளை இன மாணவர்கள் முதல் தடவையாக சிறுபான்மை இனமாக இருப்பார்கள் என்று கூறுகிறது. அரைவாசிக்கும் சற்று அதிகமானவர்கள் சிறுபான்மை இன மாணவர்களாக இருப்பார்கள் என்று 400 வருட பழமை வாய்ந்த அந்த பல்கலைக்கழகம் கூறுகின்றது. இதில் ஆசிய அமெரிக்கர்கள் 20%, ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் 15% சற்று கூடுதலாகவும் இருப்பார்கள். பயங்கரவாத குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியிருக்கும் இரு நபர்கள் இஸ்லாமிய அரசு என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் அமைப்பின் மூத்த தலைவர் ஒருவரிடம் இருந்து உத்தரவுகளை பெற்றுக் கொண்டிருந்ததாக ஆஸ்திரேலிய போலீசார் கூறியுள்ளனர். ராணுவ கைகுண்டின் வெடிப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட பொருள் ஒன்று கடந்த மாதம் எட்டிஹாட் ஏர்வேஸ் விமானத்தில் கடத்தப்படவிருந்ததாக புலனாய்வாளர்கள் நம்புகிறார்கள். இரு முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டுவிட்டன. ஆயிரத்தி 1950களில் சோதனைகளை மேற்கொள்ளும் விமான ஓட்டிகள் சிலிர்க்கும் வகையில் எப்படியான பணிகளை முன்னெடுத்தனர் என்பதை காட்டும் நூற்றுக்கணக்கான படங்களை நாசா அமைப்பு வெளியிட்டுள்ளது. விண்வெளியை ஆராய முற்பட்ட ஆரம்ப காலம் எப்படி இருந்தது என்பது குறித்து அப்படியான சோதனைகளை தற்போது செய்யும் ஒருவரை பிபிசி கேட்டது. விண் சோதனை முயற்சிகளில் விமானிகள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டினார்கள் என்பதை அவர் விளக்குகிறார். எல்லையற்ற அண்டத்துக்கு அப்பாலும் எனும் எண்ணத்திற்கு வடிவம் கொடுத்தவர்கள் இவர்கள், விண்வெளி பயணத்தின் முன்னோடிகள். நாசாவின் ஆரம்பகால சோதனை விமான ஓட்டிகளே நிலவுக்கு மனிதன் சென்று வர வழிவகுத்தார்கள். பேராபத்தான சூழலிலும் கடுமையான சோதனைகளை அவர்கள் முன்னெடுத்தார்கள். தற்பொழுது அவர்களது வீர சாகசங்களை கொண்டாடும் வகையில் இதுவரை வெளிவராத படங்களை நாசா வெளியிட்டுள்ளது. Coming out of World War II, we were in a race. இரண்டாவது உலகப் போர் முடிந்த நிலையில் யார் மிகவும் வேகமாகவும் உயரமாகவும் செல்வார்கள் என்னும் போட்டி உச்சத்தில் இருந்தது. ஒவ்வொரு சோதனையிலும் அடையாளம் தெரியாத பலர் தீவிரமாக ஈடுபட்டிருந்தோம். எனவே குறிப்பிடத்தக்க ஆபத்துகளும் இருந்தன. இப்படியான சோதனைகள் 10 ஆண்டுகள் நடைபெற்றன. பல பின்னடைவுகளை தாண்டி முன்னேற்றங்கள் ஏற்பட்டன. ஆனாலும் விபத்துக்கள், உயிரிழப்புகள் ஆகியவற்றை எல்லாம் கடந்தே அப்போலோ விண்கலன் நிலவை அடைந்தது. அதேவேளை இந்த சோதனைகள் விமானவியலில் பெரும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்தன. I think it's important to remember that. அதாவது 1950களில் நாங்கள் வேகம் மற்றும் உயரம் ஆகிய இரண்டு விஷயங்களிலும் புதிய எல்லைகளை தொடும் முயற்சியில் பரந்துபட்ட அளவில் ஈடுபட்டிருந்தோம் என்பது மிகவும் முக்கியமானது. எனவே பெரிய மோட்டார்கள், ஜெட் என்ஜின்கள், புதிய உலோகங்கள் என பல புதிய உத்திகளுடன் புதிய வழியில் விமானங்களை உருவாக்கி பறக்கும் முயற்சிகள் நடைபெற்றன. சரி, இந்த சோதனைகளை முன்னெடுத்த விமான ஓட்டிகள் தமது உயிரை பணயம் வைத்து முயற்சிகளை செய்ய முன்வந்தது ஏன்? I think the answer is இதற்கான பதில் என்று பார்த்தால், இன்னும் சிறிது முயன்று பார்ப்போமே என்ற உந்துதலும் முன்னோடியாக இருக்க வேண்டும் எனும் சிறு அவாவும் காரணம் என்று நான் நினைக்கின்றேன். இவர்களில் பலர் சிறந்த விமானவியல் பொறியியலாளர்களாகவும் இருந்தார்கள். எனவே விமானத்தை செலுத்துவதில் மாத்திரம் ஈடுபடாமல் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் அதை வடிவமைப்பதிலும் அவர்கள் முக்கிய பங்காற்றினார்கள். ஆர்வமும் இருந்தது. எப்படியான சூழலையும் கையாள முடியும் என்ற நம்பிக்கையும் இருந்ததால் கடுமையான இவற்றையும் பரிசோதிக்க அவர்கள் தயாராக இருந்தார்கள். ஆபத்துகள் இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டே இதில் பலர் இறங்கினாலும் இதற்கு முன்வந்தவர்களின் எண்ணப்பாடு என்னவோ ஒரே மாதிரியாக இருந்தது என்பது இதில் மிகவும் முக்கியமானது. நிறைவாக, கடலில் நீந்துவோர் எதிர்கொள்ள அஞ்சும் ஒரு விஷயம் சுறாக்கள். ஆனால் ஆஸ்திரேலியாவின் ரிக் ஆண்டர்சனின் இந்த படங்களோ அவர் ஒரு பழைய நண்பரை சந்திப்பது. அவரும் அவரது போர்ட் ஜாக்சன் சுறாவும் 7 வருடங்களாக சந்தித்து வருகிறார்கள். சுண்ணாம்பு பாறைகளுக்கு மத்தியில் இவர்கள் கட்டி தழுவிக்கொள்வதே ஒரு அழகுதான். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மீண்டும் திங்களன்று மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.